வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சக்தி ஆடியோஸோட ஹைஃபை ஸ்டீரியோ ஃபெட்டாம் இதை பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த போர்டோட செக்கிங், ஆடியோ செக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிறிஸ்டலில் ஒரு ஹைஃபை ஸ்டீரியோ ஆம்பு போட்டிருந்தேன். ஸோ அந்த ஆம்பும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் என்னென்ன போர்ட்ஸ்லாம் இந்த மார்க்கெட்டில் வருது, எப்படிலாம் இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த சக்தியோட ஹைஃபை ஸ்டீரியோ செட் ஆம்ப் பற்றி பார்க்கலாம். இதோட வோல்டேஜ் ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெளி பாக்ஸில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போர்டு எப்படி இருக்குது, எப்படி வந்து அதில் பொருள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹீட் சிங் எப்படி போட்டிருக்காங்க, என்ன வாட்ஸ் அவுட்புட் வரும், நான் கேட்ட ஆடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் வந்திருக்கேன். நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கேன், பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் மக்களே. நான் சொல்லியிருந்த மாதிரியே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த சக்தி ஹைஃபை ஸ்டீரியோ ஃபிட் ஆம்ப் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் வந்து பாக்ஸில் மென்ஷன் பண்ண மாதிரியே 24 to 36 volt ஏசியை யூஸ் பண்ணலாம். அதாவது டிசி கிடையாது, ஏசி. அதாவது 36 volt ஏசிங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 35 0 35 36 0 36 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டிசி பண்ணி வெளியே வரக்கூடிய அவுட்புட் என்னென்னா 50 52 55 volt வரைக்கும் உங்களுக்கு வரும். அந்த வோல்ட் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து இதை வந்து அந்த வோல்ட்டு தான் டெஸ்ட் பண்ணோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 24 இது ரன் ஆகிறதுக்கும் அந்த 36 volt ரன் ஆகிறதுக்கும் வாட்டேஜும் ஆடியோ கிளாரிட்டியும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை தெரிவிக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட பேசலாம்னு வந்திருக்கோம். ஸோ இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான போர்டு, எல்லாமே ஒரு குவாலிட்டியாக போட்டிருப்பாங்க. இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம அந்த போர்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த போர்டில் பார்த்திங்கன்னா ஹீட் சிங்கே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஹீட் சிங் மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு நல்ல குவாலிட்டியான ஹீட் சிங். பின்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய லீஃப் இருக்குது, அதுக்கு மேலே முன்னாடியும் உங்களுக்கு நிறைய லீஃப் இருக்குது. அந்த ஹீட் சிங்கோட மொத்தமும் பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மொத்தத்தை பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல மொத்தமான ஒரு ஹீட் சிங்கு. அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய லீஃப் இருக்குது, அதேமாதிரி ஃப்ரண்ட்லேயும் லீஃப் இருக்குது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆம்ப்ளிஃபையர் பாடப்பாட அதோட ஹீட்டை வந்து சீக்கிரமாக டிசிபேட் பண்ணால் தான் அதோடய கிளாரிட்டி அவுட்புட் ஆடியோ வந்து இன்னும் பெஸ்ட்டாக கிடைக்குங்கிறதுக்காக அந்த ஹீட் சிங் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இதோட ஒர்க்கிங் வோல்டேஜும் இதுக்கு ஒரு காரணம். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24 to 36 ஏசி கொடுத்துருக்காங்க. ஏசி வோல்ட்டு 36 volt கொடுக்கும்போது நமக்கு 50 volt பக்கம் அவுட்புட் வரும் டிசி. ஸோ அந்த டிசியில் ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்சிஸ்டரோட தரமானது எப்படி இருக்குது, தரமாக இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டொஷிபாவோட அந்த பேர் வரக்கூடிய டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஸோ இது ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்ட முடியல, பிளர் ஆகுது, பட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வீடியோ ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து டொசிபா டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பாருங்கள், ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 watt ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ரெசிஸ்டருமே பார்த்தீங்கன்னா 2 watt ரெசிஸ்டர். எதுக்காக அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒரு அவுட்புட்டை வந்து அந்த வோல்டேஜை தாங்கக்கூடிய அளவுக்கும் இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு எவ்வளோ இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரன் ஆகிற மாதிரியான ஒரு இது இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 SMD காம்பவுண்ட் போட்ட 2 போர்டை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த டிசி ஆஃப்செட் வோல்டேஜ் திருப்புற மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இதை திருப்ப வேண்டாம், திருப்புனீங்கன்னா அந்த சில நேரத்தில் ஃபால்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் அது திருப்பாதீங்க. ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டு. ஸோ நான் ஆடியோ செக் பண்ண வரைக்கும் செமையாக இருக்குது, உண்மையாகவே நல்ல நீட்டான கிளாரிட்டி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து கிறிஸ்டல் ஆடியோ போர்டு போட்டிருந்தேன். ஸோ கிறிஸ்டல் ஆடியோ போர்டு நான் ஆல்ரெடி வாங்கிட்டேங்க, இப்போ வந்து இது ஒன்று சொல்லியிருக்கீங்களே இதுவும் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. கிறிஸ்டல் போர்டு வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இந்த போர்டும்
அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. இப்போ அதுக்காக தான் வந்து நம்ம ரெண்டுமே எடுத்து போடுறோம். இப்போ இதோட வாட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 140+140 Hz கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே வந்து நான் ஒரு 15 ஸ்பீக்கர்லாம் போட்டு ஆஃப் வால்யூம் தாண்டி வச்சா கூட எந்த விதமான உதறலுமே இல்லை. நல்ல அவுட்புட் வாட்டேஜ் வந்து நம்ம 100 வாட்ஸுக்கு மேலே எடுத்தாலுமே அவுட்புட் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரியே நல்ல ஒரு அவுட்புட் கிளாரிட்டி இருக்குது இதில். அது வந்து உங்களுக்கு வந்து 10 இன்ச் போட்டாலுமே நல்ல அவுட்புட் இருக்குது, 8 இன்ச் போட்டாலுமே நல்ல அவுட்புட் இருக்குது. இதில் போட்டிருக்க மாதிரியே கிட்டத்தட்ட உங்களுக்கு 140 வாட்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்க முடியுங்கிற அளவுக்கு இதில் ஆடியோ ரிசல்ட் இருக்குது. நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இதில் போட்டிருக்க அந்த காம்போனன்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா போட்டிருக்காங்க. அதேமாதிரி பிசிபியுமே சூப்பராக போட்டு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஹீட் சிங்கும் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதோட வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து நான் சொன்ன மாதிரி 55 வரைக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவுட்புட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஆடியோ ரிசல்ட் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க உண்மையாக சொல்லப்போனால். அதேமாதிரி வந்து இந்த டொஷிபா டிரான்சிஸ்டர் வந்து என்றைக்குமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு பவர் ஆம்ப் வந்து நிறையா வோல்டேஜ் போடுற மாதிரி கொடுக்குறாங்கனாவே அதில் போட்டிருக்க டிரான்சிஸ்டர்ஸ் வந்து நல்ல டிரான்சிஸ்டராக இருக்கணும். இப்போ நல்ல டிரான்சிஸ்டராக இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஓரளவுக்கு மேலே வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனாலேயே சில சர்க்கியூட்டில் வந்து அவங்க வோல்டேஜ் கம்மியாக கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி அதுலேயே வந்து சில சர்க்கியூட்டும் இருக்குது, அதாவது வோல்டேஜ் அதிகமாக கொடுக்கக்கூடிய சர்க்கியூட்டும் இருக்குது, வோல்டேஜ் கம்மியாக கொடுக்கக்கூடிய சர்க்கியூட்டும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். இதில் வந்து 4 ஓம்ஸாக இருந்தாலும் சரி 8 ஓம்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 24 வந்து 28-30 நிறுத்திக்குங்க, அதில் நல்லாயிருக்கு. அதே 4 ஓம்ஸ் வந்து 36 கொடுத்து கொடுக்கும்போது அது ஹீட்டிங் இஷ்யூஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃபேன் ப்ரொவைட் பண்ணணும். ஃபேன் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் 4 ஓம்ஸே கூட போடலாம். அதுவே வந்து 36 வோல்ட் நான் கொடுக்குறேன், எனக்கு நல்லா அவுட்புட் இருக்கணும், ரிசல்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 8 ஓம்ஸில் யூஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும் கிளாரிட்டி. அதுக்குமே ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த மாதிரி வந்து ஹைஃபையாக வரக்கூடிய, கொஞ்சம் ஹை பவராக வரக்கூடிய இந்த மாதிரி பவர் ஆம்ப்ஸ், போன வாட்டி கிறிஸ்டல் வந்து ஹைஃபையோட ஸ்டீரியோ பவர் ஆம்ப் போட்டிருந்தேன், இந்த வாட்டி வந்து சக்தியோடு போடுறேன். இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரி ஹைஃபையான அதை யூஸ் பண்ணுறோம்னா, லெஃப்ட் ரைட்டில் வந்து 8 இன்ச்சை தாண்டி நான் 10 இன்ச் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை ஒரு 6 இன்ச்சு ஒரு 2-6 இன்ச்சு போட்டு ஒரு டவர் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு 6 இன்ச்சு ஒரு 4 இன்ச் மிட்டு ஒரு ட்யூட்டர் போட்டு ஒரு டவர் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு 8 இன்ச்சு ஒரு 5 இன்ச் மிட்டு ஒரு ட்யூட்டர் போட்டு ஒரு டவர் யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி டவர் யூஸ் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி ஐஎண்டு வரக்கூடிய ஒரு அளவுக்கு கிளாரிட்டியான வரக்கூடிய ஒரு போர்டை யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. சக்தி இந்த மாதிரி கிறிஸ்டல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக நான் ஒரு 8 இன்ச் தான் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே வந்து நம்ம சக்தி போர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நார்மல் சக்தி போர்டு, நார்மல் கிறிஸ்டல் போர்டு, நார்மல் நிறையா போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு மார்க்கெட்டில், அல்ட்ரா டிஜிட்டல் போர்டு இந்த மாதிரி, அது நார்மல் போர்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த போர்டுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு மாற்ற இந்த போர்டு யூஸ் பண்ணலாமா, அப்போ நார்மல் 8 இன்ச் ஸ்பீக்கர் தான் போட்டுட்ருக்கேன், அதுக்கு வந்து இது மாற்ற யூஸ் பண்ணலாமா, கண்டிப்பாக அது தேவை கிடையாது. இப்போ நீங்கள் மாற்ற இது எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் ஸ்பீக்கரோட வாட்டேஜ் அதிகமாக போடும்போது மட்டும்தான் இது தேவைப்படும். நார்மலாக ஏற்கனவே வந்து சின்ன ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 6 இன்ச் 8 இன்ச், அதுக்கு வந்து இது தேவைப்படாது. நீங்கள் கொஞ்சம் நல்லா பவர்டாக கேட்கும் போது நீங்கள் இதை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே நார்மலாக ஒரு யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இது போட நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சி இதை வாங்கி நீங்கள் காசை வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் வந்து அவுட்புட் ஸ்பீக்கர் வந்து பவராக போட போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி வாட்ஸ் தாங்குற அளவுக்கு ஒரு போர்டு வேணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன், நல்ல கிளாரிட்டியான அவுட்புட் வேணும், எனக்கு நல்ல ஹெவியான வாட்டேஜ் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும், உண்மையாகவே செம்மையாக இருக்கும். இதை யூஸ் பண்ணியிருந்தீங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் 24 வோல்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ரிசல்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், 30க்கு மேலே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை 30 வோல்ட் 30-30க்கு மேலே டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஆக்சுவலாக 35-0-35 போட்டு, ஆக்சுவலாக 38-0-38 போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. 35 யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கு. நீங்கள் வேணால் 30-0-30க்கு மேலே வந்து யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். உங்களுக்கு உண்மையாகவே ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்த ஆடியோவோட இப்போ உங்களுக்கு நிறையா சூப்பரான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோஸ் ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கேன், பிடிச்சிருக்கு, நம்ம கண்டென்ட் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இதோட செக்கிங் வீடியோ அடுத்த வீடியோ வரும், தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு உங்களை வேணுங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.